இடுப்பு பகுதியில் இருக்கிற எல்லா நரம்புகளும் நல்ல ஒரு ஆக்டிவ் மோடுக்கு வந்துக்கும். ஸோ வயிறும் குறைய செய்ய உதவும். ஃப்ரண்ட் பெண்ட் ஆசனம், அதாவது முன்னாடி வளைஞ்சி பண்ணிக்கிற ஒரு ஆசனா, ஜனு சிரஸ் ஆசனா அப்படின்றது. இதோடைய பெனிஃபிட்ஸ் பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் வலி வந்து குறையும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் இருக்க 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 கால் வலிகள், கால் வலியோடு இருந்து உட்கார்ந்து பண்ணால் கூட கால் வலி வந்து குறைய செய்யும். ஒன்று. ரெண்டாவது, எஸ்பெஷலி விமனுக்கு வந்து இந்த பிசிஓடின்ற இஷ்யூஸ், அதாவது கிட்டத்தட்ட இர்ரெகுலர் பீரியட்ஸுன்றது ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது ஒன்று, அது சரியாகக்கூடிய ஒரு பயிற்சி ஜனு சிரசாசனா. அடுத்தது முதுகு, அதாவது ஸ்பைன் வந்து முன்னாடி வளைஞ்சி பண்ணுறதால ஃப்ளெக்சிபிள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷனுன்னு பார்த்தீங்கன்னா, பெல்விக் ரீஜன், அதாவது இடுப்பு பகுதின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ரத்தம் மேல் நோக்கி பாய செய்யும் அண்ட் கீழ் நோக்கியும் பாய செய்யும். ஸோ பெல்விக் ரீஜனில் இருக்கிற, இடுப்பு பகுதியில் இருக்கிற எல்லா நரம்புகளும் நல்ல ஒரு ஆக்டிவ் மோடுக்கு வந்துக்கும். ஸோ வயிறும் குறைய செய்ய உதவும். கால்கள் நேராக வைத்து, லெஃப்ட் பாதம் ரைட் தொடையில் சப்போர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, கைகள் மேலே தூக்கி, மூச்சு உள்ளே இழுத்து, மூச்சை விட்டுட்டு டவுன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 10-15 தடவை டவுன் பண்ணணும். இந்த மாதிரி கடைசியில் பாதத்தை பிடிச்சிட்டு 1-2 நிமிஷம் முன்னாடி பெண்ட் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ண முடியலன்னா மேலே ஒரு இமேஜ் இருக்குது, அந்த மாதிரி டவல் இல்லை ஸ்ட்ராப் போட்டு பெண்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு அடுத்த ஜனு சிரசாசனால வேரியேஷன், லெஃப்ட் பாதம் திருப்பிக்கணும், குதிகால் மேலே வர மாதிரி, அதே மாதிரி முன்னாடி பெண்ட் பண்ணி பிடிச்சிருக்கணும். இது ஒரு 1-2 நிமிஷம் மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே வந்துக்கணும். அடுத்த ஒரு வேரியேஷன், பாதம் டச் பண்ணி முட்டிய பக்கவாட்டில் நல்லா சைடு ஓப்பன் பண்ணிக்கணும், இருந்தாலுமே ஸ்பைனை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு தான் முன்னாடி பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இருக்கணும். எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளவும் நல்லது. மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே வந்து கால்களை நேராக நீட்டிக்கலாம். அடுத்தது பாதத்தை மாற்றி, கால்களை மாற்றி பண்ணிக்கணும். முதல்ல அப் அண்ட் டவுன், அப்புறம் வேரியேஷன், பாதத்தை திருப்பிட்டு அப்புறம் முட்டியை சைடு ஓப்பன் பண்ணி முடிச்சிக்கணும். முடிச்சுட்டு கால்கள் நேராக நீட்டி, முதுகு வலி வந்திருக்கும், ஸோ பின்னாடி சாஞ்சு இடுப்பை கொஞ்சம் மேலே தூக்கி இறக்குனிங்கன்னா முதுகு வலி சரியாயிடும்.